அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி தலா வபரகாதுஹு. உம்ரா எப்படி செய்யணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். உம்ராவுக்கு செய்யும் முறையில் வந்து நாலு ஃபரலான கடமைகள் இருக்குது. அது என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டான ஃபரலான கடமை வந்து நீயத்து வச்சு நம்ம இஹ்ராம் அடை அடையணும். நம்ம இஹ்ராம் அடை எங்கே அடைவோம்னா, மீகாத்துங்கிற இடத்துல தான் அடைவோம். அதை வந்து நம்ம இந்தியாவில் சொல்லணும்னா எலம் அப்படிங்கிற இடத்துல தான் நம்ம வந்து இஹ்ராம் அடை அடைவோம். இஹ்ராம் அடை அணிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம தல்பியா ஓதிட்டு கௌபத்துல்லாவுக்கு போவோம். கௌபத்துல்லாவில் அடுத்து வந்து தவாப் செய்யும். இரண்டாவது ஃபரலான கடமை என்னன்னா தவாப் செய்யணும். ஏழு முறை தவாப் செய்யணும். ஃபஸ்ட்டு மூணு முறை வந்து ஆண்கள் வந்து கொஞ்சம் ஓடி போவாங்க. பேலன்ஸ் நாலு ரவுண்டு வந்து நார்மலாக செல்வாங்க. இதுதான் இரண்டாவது ஃபரல். அதுக்கப்புறம் சுன்னத்தான விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மகாமுல் இப்ராஹிமுக்கு பின்னாடி வந்து இரண்டு ரக்காய் தொழும் சொல்லியிருக்காங்க. இரண்டு ரக்காய் தொழுந்ததுக்கு அப்புறமேட்டு ஜம்ஜம் தண்ணீர் அருந்தணும். அருந்ததுக்கு அப்புறமேட்டு மூணாவது ஃபரலான விஷயம் என்னன்னா, சஃபா மர்வாக்கு போகணும். சஃபா மர்வா மலையில் வந்து சஃபாலேருந்து மர்வாக்கும், மர்வாலேருந்து சஃபாவுக்கும் வந்து நம்ம ஏழு முறை நம்ம செய்யணும். இங்கே வந்து அவங்க பச்சை லைட் அங்கே இருக்கும். ஆண்கள் வந்து பச்சை லைட்லேருந்து அங்கேருந்து கடக்கும் போது அங்கேருந்து கொஞ்சம் வேகமாக ஓடி போவாங்க. இதுதான் மூணாவது ஃபரல். நாலாவது ஃபரல் என்னன்னா வந்து ஆண்கள் வந்து பெண்கள் வந்து தலைமுடியை வந்து ஒரு சிந்த அளவுக்கு வந்து வெட்டிக்கணும். ஆண்கள் வந்து முடியும் வெட்டிக்கலாம், இல்லை மொட்டையை அடிச்சுக்கலாம். ரசுல்லா வந்து மொட்டை அடிக்கிறது தான் சிறந்தது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து உம்ரா செய்யும் முறை. உம்ரா நம்ம அனைவரையும் உம்ரா செய்யும் பாக்கியத்தை நம்ம தந்தை இருப்பாங்க.